ஆண்டவராகியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1166வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் 6வது மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உபவாச நாளென்று நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். தேவன் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் உங்களுடைய சபைகளிலே உபவாச ஜபம் நடைபெறும். நீங்களும் உங்கள் குடும்பமாய் சபை மக்களோடு சேர்ந்து உபவாசித்து தேசத்துக்காக, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக, குடும்பங்களுக்காக, பண தேவைக்காக செவியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டு பதிலை தருவார். எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சொந்தக்காரங்க, நமக்கு தெரிந்தவங்க வெளிநாடுகளில் இருந்து வேலை செய்வாங்க, வெளி ஊர்களில் இருப்பாங்க. எனவே அப்பேற்பட்ட நபர்களுக்கு கர்த்தர் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக, அங்கே உள்ள சூழ்நிலை எல்லாம் ஒத்து போகும்படியாக ஜெபிப்போம். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்தில் யாராவது வெளிநாடுகளில் வெளி ஊர்களில் இருப்பாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். தேவன் நிச்சயமாகவே ஜெபத்தை கேட்டு அவர்களை பாதுகாப்பாராக. காலை மன்னா ஆதாரத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோனாவின் புஸ்தகம் 2:9 என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். நானோவெனில் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், இரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியத்தை அருமையான நண்பர்களே, என்னுடைய செய்தியின் தலைப்பு இரட்சிப்பு கர்த்தருடையது. நாம் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்தால் நம்மளால் முடியாத வேலையை ஆண்டவர் செய்வார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அதை செய்யணும். நீங்கள் யோனாவுக்கு பாருங்கள், யோனாட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நினைவுக்கு போய் நீ அதுக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு சொல்லி யோனாட்ட சொல்கிறாரு. ஆனால் இந்த யோனா நினைவுக்கு போகாமல் தர்சிஷுக்கு போகிறான். கூலி கொடுத்து கப்பலில் ஏறி உட்கார்ந்து படுத்து நித்திரை செய்கிறான். ஆண்டவர் செய்ய சொன்னது ஒன்று, இவன் செஞ்சது இன்னொன்று. ஆகவே தான் இவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறான். இப்போ யோனா அதெல்லாம் உணர்ந்து நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் நெருக்கம் வருதா, பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, இது ஏன் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். நம்முடைய பலவீனம் இருக்கும் என்று சொன்னால் நம்ம அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் அதை உண்மையை சொல்லி, இது என்னால் தான் வந்துச்சு ஆண்டவரே, எனக்கு கிருபையாக மன்னித்து காப்பாற்றுங்கன்னு சொன்னால் அவர் காப்பாற்றுவார். அதுக்கு பதிலாக தேவனையோ மற்ற தேவ ஊழியர்களையோ யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. சில நேரங்களில் நம்ம இஷ்டம் போல் செஞ்சுட்டு ஆண்டவரை ஒத்தாசையாக கூப்பிட்றோம், எனக்கு நீங்கள் ஒத்தாசை செய்யுங்க ஆண்டவரே, நான் சில முடிவுகளை எடுத்துட்டேன்னு சொல்லி. அப்பேற்பட்ட விஷயத்தில் தேவனுடைய இறக்கம் நமக்கு கிடைக்குமான்னு சொல்லி கேட்டால் எனக்கு அது தெரியாது. இன்றைக்கி 100%-90% மக்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று செஞ்சிட்றாங்க, செஞ்சுட்டு இறக்கத்துக்காக உதவிக்காக ஆண்டவர்கிட்ட போய் நிற்கிறாங்க. சில நேரங்களில் ஆண்டவர் உதவி செய்கிறார், பல நேரங்களில் உதவி செய்ய தாமதம் பண்ணுகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வழக்கில் 100%-100% ஆண்டவர்கிட்ட கேட்டையே எல்லா வேலைகளையும் செய்யுங்க. உங்களோட தனிப்பட்ட காரியமாக இருக்கலாம், குடும்ப காரியமாக இருக்கலாம், தொழில் ஸ்தானமாக இருக்கலாம், எந்த காரியம்தான் சரிதான், ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்கள் செய்வீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் வெற்றியை தருவார். இப்போ யோனா நெருக்கத்தில் இருக்கிறாரு, அவர் சூழ்நிலையெல்லாம் உணர்ந்துட்டார், இன்னல்களை சந்திக்கிறார். இப்போ அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, துதியின் சத்தத்தோடு ஆண்டவரை துதிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை துதிக்கும்போது சத்தத்தோடு துதிக்கணும். நம்ம நெருக்கத்தில் இருக்கிறோமா, மௌனமாக இருக்கக்கூடாது, நல்ல சத்தத்தோடு துதிச்சா நம்ம மனபாரம் எல்லாம் நீங்கிடும். ஒரு தடவை ஒரு அம்மா இப்படி சாட்சி சொன்னாங்க, நான் முதல் நாள் கூட்டத்துக்கு போயிருந்த பொழுது செய்தி கொடுக்க வந்த அந்த பாஸ்டர் சொன்னாங்க, உங்களுக்கு எதெல்லாம் எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் தேவனை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவரை உயர்த்துங்க, உங்கள் பிரச்சனை உங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாறுன்னு சொல்லி அந்த கூட்டத்தில் சொல்லப்பட்டது. இந்த அம்மா முத நாள் கூட்டத்தில் வந்துட்டு இரவு படுக்கைக்கு செல்லும்போது
அந்த அம்மாவுடைய குழந்தைக்கு பயங்கரமான ஜுரம். அது அந்த சூழ்நிலையில் இரவு நேரங்களில் போக முடியாது. ஏன்னா கிராமத்தில் இருந்ததுனால இந்த அம்மா என்ன செஞ்சுருக்குறாங்க, இந்த ஊழியக்காரர் முத நாள் கூட்டத்தில் சொன்னது ஞாபகம் வந்திருக்கு. உடனே இந்த அம்மா இரவில் எழும்பி நான் 100 தடவை நல்லா ஸ்தோத்தரித்து ஆண்டவரை உயர்த்தி கொண்டு இருந்திருக்கிறது. பிள்ளைய தொட்டு பார்த்துருக்கு, காய்ச்சல் எங்கே போச்சே தெரியலையாம். 2வது நாள் கூட்டத்தில் இந்த அம்மா சாட்சி சொன்னது. அப்போ பார்த்தீங்களா, நம்ம வாழ்க்கையில் அவரை நல்லா துதிக்கணும், நல்லா ஸ்தோத்தரிக்கணும். எப்பேற்பட்ட பலவீனம் சரிதான், எப்பேற்பட்ட நம்ம வாழ்க்கையில் சூழ்நிலை சந்தித்தாலும் சரிதான், கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். இங்கே யோனா அதை தான் சொல்கிறாரு, நான் துதியின் சத்தத்தோடு பலி செலுத்துவேன், நான் பண்ண பொருத்தனையை நான் நிறைவேற்றுவேன், ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொல்லிட்டு யோனாவுக்கு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதே நினைவை பட்டணத்தில் போய் அவர் தேவனுடைய அன்பையும் தேவனுடைய எச்சரிப்பையும் எச்சரிக்கிறார். அந்த பட்டணம் மனம் திரும்புகிறது. ஆண்டவர் அநேகரை ரட்சித்தார். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கத்தில் இருக்கிறோமா, கஷ்டத்தில் இருக்கிறோமா, பாடுகளில் இருக்கிறோமா, ஆண்டவர்கிட்ட நல்ல ஜாம் பண்ணுவோம், பொருத்தனை பண்ணுவோம், துதியை செலுத்துவோம், மீதி காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எனவே கண்களை மூடி ஜெபிப்போமா. எப்பேற்பட்ட நெருக்கம் இருந்தாலும் சரி, இன்றைக்கு அந்த நெருக்கம் மாறும். உங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி எவ்வளவு நெருக்கங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நாங்கள் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலி செலுத்த, ஆண்டவரே நாங்கள் பண்ணின பொருத்தனை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களை கொண்டு நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்வீராக. நீர் அநேக ஜனங்களை ரட்சிப்பீரான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது கூட ஆண்டவர் இந்த காலமான நேயர்கள் யாராவது பலவீனத்தோடு கஷ்டத்தோடு பார்த்து கொண்டு இருப்பாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்கள் மாறட்டும், குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும், கடன் பிரச்சனை விலகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்ப்பகால ஸ்திரீகளுக்கு ஆண்டவர் ஏற்ற வேளையில் சுகப்பிரசவத்தை கொடுப்பீரான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்யப்படுகிறவைக்க நன்றி. பிள்ளைகளுடைய போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டு ஜெபிக்கிறேன். இந்த நாளில் அநேக பேரை மகிழ்ச்சிக்குள்ளாக நடத்துவீரான் ஜெபிக்கிறேனப்பா. பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொரு பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார். வசனத்தின்படி தொடர்ந்து காக்கிறவராய் இருப்பீரான் ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். இயேசுவின் மூல ஜெபக்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே. ஆண்டு உச்சிதமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தியோடு சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாறநாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாகவும் மனிதர் ஆயத்தப்படுத்துவோம் ஆமே. நல்லா பிரைஸ்தலாடு.